திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் செயல்படும் கிராம நிர்வாக அலுவலகம் இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் அதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வத்தலக்குண்டு மற்றும் பழைய வத்தலக்குண்டு ஆகிய இரண்டு பகுதி பொதுமக்கள் நாள்தோறும் வந்து செல்லும் வத்தலக்குண்டு கிராம நிர்வாக அலுவலகம் 25 ஆண்டு காலமாக ஒரே ஓடு கட்டடத்தில் இயங்கி வருகிறது. தற்போது அந்த கட்டிட மேற்கூரை ஓடுகள் அனைத்தும் உடைந்து ஒவ்வொன்றாக கீழே விழுந்து வருகிறது. கூரை ஒழுகுவதால் மழை காலங்களில் அலுவலகம் முழுவதும் மழைநீர் தேங்கி வருகிறது. இதனால் அங்கு வைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்க அந்த அலுவலகத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் மளிகை கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேஷனல் மளிகை கடை முன்பு மாலை 5 மணி அளவில் அதன் உரிமையாளர் முகமது ரஃபீக் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடையின் உள்ளே வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை மெதுவாக நகர்த்தி அங்கிருந்து திருடிச் சென்றுள்ளார். இந்த காட்சிகள் கடையின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் இருசக்கர வாகனத்தை தேடிச் சென்று இளைஞர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஊதிய உயர்வு வழங்கக்கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் வீதம், மாதத்திற்கு 2600 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் முதல் இவர்களது ஊதியம் கூடுதலாக 1000 ரூபாய் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஆனால் இதுவரை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து 150க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வட்டாட்சியரிடம் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கடைசி தேதி தெரியாமல் கல்லூரி படிப்பை தவறவிட்ட பார்வைத்திறன் குறவுடைய மாற்றுத்திறனாளி மாணவிக்கு கல்லூரி சேர்க்கை கடிதத்தை ஆட்சியர் நேரில் வழங்கினார். மாலையிட்டான்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சரண்யா +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஊரடங்கு காரணமாக அவர் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் கல்லூரி படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்த செய்தி நியூஸ் 7 தமிழில் வெளியானது. இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வந்தவாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3 ஆண்டுகள் இலவசமாக படிப்பதற்கான சேர்க்கை கடிதத்தை சரண்யாவிடம் நேரில் வழங்கினார். மேலும் மாணவிக்கு புத்தாடைகள், வங்கியில் மாணவி பெயரில் கல்வி செலவுக்காக 20,000 ரூபாய் டெபாசிட் செய்ததற்கான ஆவணத்தையும் அவர் வழங்கினார். இப்போ இதை வந்து நான் செய்தியில் படித்தோம், இந்த மாதிரி இவங்க படிக்கணும், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு செய்தியில் படித்தோம். அதான் இந்த கல்லூரியில் நம்ம வந்து அவங்களுக்கு கேட்டப்ப வீக் ஆஃப் சைட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாப்பா படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த விதமான டியூஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோட அவங்களே வந்து பஸ் வசதியுடன் அந்த பாப்பாவை வந்து 3 வருஷத்துக்கு படிக்க முன் வந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பாப்பாவுக்கு ஒரு 20,000 ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ, படிப்பு செலவுக்கு தேவைப்படுதோ, வேறு இதர செலவுக்கு தேவைப்படும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கோயிலை இடித்தவர்களை கைது செய்யக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூவத்தூரில் உள்ள அம்மன் கோயிலில் இரு பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் வழிபாட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் ஒரு பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்களுக்கென புதிதாக கோயில் கட்டியுள்ளனர். புதிய கோயிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் பழைய கோயிலிலேயே வழிபாடு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்துள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட கோயிலை எதிர்த்தரப்பினர் இடித்ததாக கூறப்படுகிறது. தடுக்க முயன்ற ஒருவரின் வீட்டையும் அந்த கும்பல் தீயிட்டு எரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோயிலை இடித்தவர்களை கைது செய்யக்கோரி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. கம்பம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடையில் வேலை செய்து வரும் பணியாளருக்கு ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி டாஸ்மாக் கடையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. பாதிக்கப்பட்ட நபர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக கூறி சென்றுவிட்டதாக தெரிகிறது. மற்ற பணியாளர்களுக்கும் பரிசோதனைக்காக மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு காரணமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததால்
வாழை இலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இளங்குடி பகுதியில் ஏராளமானோர் வாழை இலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். ஊரடங்கு காரணமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததாலும் பெரிய அளவில் உணவகங்கள் செயல்படாததாலும் வாழை இலை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாழை இலைகளை வெட்டாமல் வாழை மரத்தில் விவசாயிகள் அப்படியே விட்டு வைத்துள்ளனர். விவசாய பணிகளுக்கு தடையில்லை என்று அரசு அறிவித்தாலும் வாழை இலை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் சிலர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள மின்சார தகன மையத்தில் எரியூட்டுவதற்காக இறந்த இருவரின் சடலங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அப்போது ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் மதுபோதையில் தாங்கள் கொண்டு வந்த சடலத்தை முதலில் எரியூட்ட வேண்டும் என தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞர்களை சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். ஆனால் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து கொலை மிரட்டல் விடுத்த அந்த இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பெரிய அருவி நீர்த்தேக்க அணைக்கட்டு பகுதியை மாவட்ட ஆட்சியர் டிஜி விரை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடுமிட்டான்பட்டி பகுதியில் கடந்த 1966 பெரிய அருவி நீர்த்தேக்க அணைக்கட்டு கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த அணைக்கட்டை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் டிஜி வினய் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகத்தின் சீரிய முயற்சியால் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக தெரிவித்தார். சென்னையில் மதுக்கடைகள் திறப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ராயபுரம் MS கோவில் தெருவில் செயல்படும் கடை எண் 101 முன்பு தமிழ்நாடு பாரத் மக்கள் இயக்கம் சார்பாக கையில் பதாகைகளுடன் பெண்கள் உட்பட 7 பேர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கல்லூரிகள் கோவில்கள் திறக்கப்படுவதற்கு முன்பு மதுபான கடைகள் திறக்கக்கூடாது என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து ஊரடங்கு தடையை மீறி கடையை முற்றுகையிட முயன்றதால் அவர்களை ராயபுரம் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முதலமைச்சர் OPS என்றும் துணை முதலமைச்சர் EPS என்றும் அதிமுகவினர் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் திண்டுக்கல் மாவட்டத்தை கிழக்கு மேற்கு என இரண்டாக பிரித்து 2 மாவட்டத்திற்கும் புதிதாக மாவட்ட செயலாளர்களை அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்தது. அதன்படி கிழக்கு மாவட்ட செயலாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் மேற்கு மாவட்ட செயலாளராக தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் நியமனம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மேற்கு மாவட்ட செயலாளராக திண்டுக்கல் சீனிவாசனை நியமனம் செய்த தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அதிமுகவினர் திண்டுக்கல் நகரம் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதில் கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு முதல்வருமான OPS என்றும் கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை தமிழ்நாடு முதல்வருமான EPS என்றும் போஸ்டர் அடிக்கப்பட்டுள்ளது. இது அதிமுகவினரிடையே சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்தனர். விருதுநகர் மாவட்ட செயலாளர் பதவி அதிமுகவில் காலியாக உள்ள நிலையில் பொறுப்பாளராக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட செயலாளர் பதவிக்காக சாத்தூர் MLA ராஜவர்மன் மற்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என இரு அணிகளாக பிரிந்து அதிமுகவினர் போட்டி போடுகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வைத்தியலிங்கபுரம் அதிமுக கிளைச் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இருந்து பிரிந்து பாஜக மாவட்ட துணைத் தலைவர் முருகேஸ்வரி முன்னிலையில் பாஜகவில் இணைந்து கொண்டனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து தூத்துக்குடியின் முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது குறித்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க சுமார் 1200 போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பாக மதிமுக நாம் தமிழர் கட்சி CPM மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு போராட்டக் குழுவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் காரை ஓட்டி பார்ப்பதாக கூறி சினிமா பட பாணியில் திருடிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் சாய் சுப்பிரமணி.
சென்னையில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தமது காரை விற்பனை செய்வதற்காக ஓஎல்எக்ஸில் விளம்பரப்படுத்தியுள்ளார். இவரிடம் கடந்த ஜூன் மாதம் பொடிச்சலூரை சேர்ந்த ராஜபாண்டியன் என்பவர் தொலைபேசியில் அணுகி காரை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். மதுரவாயல் பகுதிக்கு வந்த சாய் சுப்பிரமணியத்திடம் ராஜபாண்டியன் காரை ஓட்டி பார்த்துவிட்டு தருவதாக கூறி அப்படியே மாயமாகியுள்ளார். இதுகுறித்து சாய் சுப்பிரமணி கொடுத்த புகாரின் பேரில் ராஜபாண்டியனை தற்போது போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த முதியவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு தின்பண்டம் வாங்க சென்றுள்ளார். அப்போது அந்த மளிகை கடை உரிமையாளரான 68 வயது முதியவர் கனகராஜ் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததோடு வீட்டில் சொன்னால் கொன்றுவிடுவதாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு சென்ற சிறுமி தனது பெற்றோரிடம் இது தொடர்பாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கனகராஜை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை திருமங்கலத்தில் மதுபோதை மற்றும் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி குன்னத்தூர் ஆகிய பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களிடம் பட்டாக்கத்தியை காட்டி வழிப்பறி செய்யப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பனையூர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன், விக்னேஸ்வரன், அப்பாஸ் என்ற ஆகிய 3 சிறுவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அர்ஜுன், விக்னேஸ்வரன் ஆகிய 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனம், 1.5 சவரன் நகை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பியோடிய அப்பாஸை போலீசார் தேடி வருகின்றனர். நடிகர் விஜய் ரசிகர்கள் அருப்புக்கோட்டையில் 2வது முறையாக 100 மரக்கன்றுகளை நட்டனர். நடிகர் மகேஷ் பாபு விடுத்த பசுமை இந்தியா சவாலை ஏற்று நடிகர் விஜய் தனது வீட்டில் மரக்கன்று நடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் முதற்கட்டமாக 500 மரக்கன்றுகளை நடிகர் விஜய் ரசிகர்கள் நட்டனர். மேலும் பாளையம்பட்டி கிராமத்தை பசுமையாக மாற்றும் நோக்கில் இன்று 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வேலி அமைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாளையம்பட்டி ஊராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் விஜய் ரசிகர்கள் வழங்கினர். பூலாம்பட்டி வாய்க்காலுக்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் ஆடு வழியிட்டும் மலர்தூவியும் வரவேற்றனர். முதல்வர் பழனிசாமி உத்தரவின் பேரில் நேற்று மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி பகுதிக்கு தண்ணீர் வந்தபோது அப்பகுதி விவசாயிகள் 2 ஆட்டுக்கிடாய்களை வெளியிட்டு மலர்தூவி தண்ணீரை வரவேற்றனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதங்களில் பாசனத்திற்காக கால்வாய்களில் திறக்கப்படும் தண்ணீரால் சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நெல் விளைச்சல் அமோகமாக காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றுள்ளது. ஓமலூரை அடுத்த காருவள்ளி ஊராட்சி சின்ன திருப்பதி பகுதியில் இண்டிகோ தனியார் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். அது முடியாததால் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் கொள்ளை முயற்சி அப்படியே கைவிட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.